பார் கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வாடல் மூழ்கியே இது மக்கள் தொலைக்காட்சி, தமிழ் மணப்பதற்கு சாட்சி, பன்னிசை வித்தகர்கள் பக்தி செய்யும் ஆட்சி. சொக்க வைக்கும் தமிழினிலே சொக்குவதே வேலை, சொக்க வைக்கும் தமிழினிலே சொக்குவதே வேலை. தமிழ் சொல்வதற்கும் கேட்பதற்கும் சொல்வதுண்டோ வேலை என்று சொல்லி தமிழை வணங்கி, பேராசிரியர் மா வைத்திலிங்கன் அவர்களை வணங்கி, டாக்டர் சுந்தர ஐயாவை வணங்கி, உங்கள் முன்பு மீண்டும் நாங்கள் வருகிறோம். இன்றைக்கு பெருவழி செய்து கொடுத்த காரைக்கால் அம்மையாரை தொடர்ந்து தேவாரம் என்னும் பேரின்ப தாழ்வாரத்திற்குள் நாம் பிள்ளைகளாக நுழைகிறோம், முழங்கால் தவிழ்ந்து விளையாடப் போகிறோம். தேவாரம் அதற்கு நீங்கள் கொடுத்த விளக்கங்கள் விளக்கமாக, போகிற போக்கில் மழை பெய்து பூமியில் புதைந்திருக்கும் விதைகளை விழிக்கச் செய்வது போல், போகிற போக்கில் நீங்கள் தூவிவிட்டு சென்றீர்கள் அந்த விளக்கங்கள். தமிழ்நாட்டில் இளைஞர்களுடைய மனதிலே இது பக்தி பயிரை தழைக்க வைக்கும், தமிழ் மீது பற்றை வரவழைக்கும் என்று நான் திண்ணமாக நம்புகிறேன். இப்பொழுது தேவாரத்தில் முதல் திருமுறை என்று சொல்லப்படுகிறது. திருமுறைனா என்ன? அது முதல்ல தெரியணும். சைவர்களுக்கு 12 நூல் வேதங்கள், வேதங்களை நான்காக பிரித்தது போல திருமுறைகளை 12 பிரித்தார்கள். அதை ஆசிரியர் வாரியாக பிரித்தார்கள். ஞானசம்பந்தர் பாடியது முதல் 3 திருமுறை. ஓ சரி. அப்பர் என்கிற திருநாவுக்கரசர் பாடியது 4, 5, 6 திருமுறைகள். ஓ 7வது திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமி பாடியது. அப்போ அந்த மும்மூர்த்திகள்னு சொல்கிறது 1-7 வரைக்கும். 7 வரைக்கும் தான் தேவார ஆசிரியர்கள். 8வது திருவாச்சகம், அது கொஞ்சம் பிற்பட்டு கிடைச்சது, தேவாரம் தொகுத்த பின்னாலே கிடைச்சது. ஆகையினால உடனடியாக அதற்கு பண் வகுக்கப்படவில்லை. ஆனால் நம்பியாண்டார் நம்பி அவரை பற்றி பாடிட்டார், மாணிக்கவா சுவாமியை பற்றி குறிப்பிட்டிருக்கார். சரி. திருவாதவூர் சிவபாத்தியன் செய் திருக்கோவை என்று அவர் கூறியிருப்பதனால அவருக்கு அது தெரியும், ஆனால் பிற்பட்டு தெரிஞ்சது. அதனால பின்னாலே 8 திருமுறையாக வகுத்தார்கள். சரி. 9 திருமுறை என்று சொல்வது கருவூர்த்தேவர் திருமாளிகை தேவர் சேந்தனார் கண்டராதித்தர் வேணாற்றடிகள் புந்துருத்தி நம்பி காடநம்பி திருவாலி அமுதனார் இப்படி சில ஆசிரியர்களுடைய பாடல்கள், ரொம்ப அற்புதமான பாடல்கள். அவைகள் திருவிசைப்பா 9வது திருவிசைப்பா. இது வரைக்கும் தான் இசைப்பாக்கள். ஓஹோ. 9-10 திருமுறை எப்போ வந்ததோ அது பூரா தத்துவம், பாடல் கிடையாது. பாடல் தான், பாடலாமா பாடக்கூடாதா? அதில் 1-2 பகுதி பாடலாம். ஓ அர்ச்சனை
கோத்திர பகுதி இருக்குது அதில், அதை மாத்திரம் பாடலாம். மற்றவற்றை பாட்டுக்குன்னு எடுத்துக்கூடாது, வம்புக்கு என்ன வேணால் செய்யலாம். ஏனென்றால் செய்கிறார்கள். இப்போ டிகேசி சொன்னார் ஒரு முறை, எம் எஸ் சுப்பலட்சுமி பெருக்கல் வாய்ப்பாட்டை பாடினாலும் நன்றாகத்தான் இருக்கும்னு. அதுபோல் தத்துவ பாட்டை கொண்டு போய் நான் இசையமைத்து பாடுகிறேன் என்றால் அது பொருத்தமில்லை என்பது தான். இப்போ 10 திருமுறையில் என்ன அடங்கி இருக்கிறது? தத்துவம், பூரா தத்துவம். அது அங்கே வருகிற பொழுது கொஞ்சம் பார்த்துக்கிட்டு போவோம். திருமூலரா? ஆமாம், திருமூலர். 12 திருமுறை. 11 11 திருவாலவாயுடையார் திருமுகப் பாசுரம்னு முதல்ல இருக்கும், அது சிவபெருமானே பாடினது, ஒரே ஒரு பாசுரம். அதுக்கப்புறம் சேரமான் பெருமாள், நக்கீர தேவர், பரணதேவர், கபில தேவர், அதிராயடிகள், பட்டினத்து சுவாமிகள், அதாவது திருவெண்காடர்னு பேர். பட்டின சுவாமி அல்ல, அவர் திருவெண்காடர்னு பேர். திருவெண்காடு இன்றைய காவிரி பூ பட்டினம் தான் அது. அதற்கு மேலே காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையார் முதல்ல போட்டிருக்கோம், நம்ம அது முதலே பேசியிருக்கோம், அதனால் அவங்க சொல்லியாச்சுங்கிற நினைவு. காரைக்கால் அம்மையார் முதலே வந்துடுறாங்க. திருவாலவாயுடையார் திருமுக பாசுரத்துக்கு அடுத்து காரைக்கால் அம்மையார். அதற்கப்புறம் நம்பியாண்டார் நம்பிகளினுடைய பாட்டுகள் இவையெல்லாம் 11 திருமுறையே வந்தது. 12 திருமுறை முழுக்க முழுக்க அடியார்களுடைய வரலாறு சொல்லுகிற நூல், பெரிய பெரிய புராணம், சேக்கிழாருடைய பெரிய புராணம். பெரிய புராணம், பெரிய புராணமும் இசைப்பாக்களில் வகைப்படுத்தக்கூடாது, அது வரலாறு புராணம். அடியார்கள் வரலாறு புறனா புராணத்தை கொண்டு போய் இசைமையாடிகள்லேயும் கோட்டிகள்லேயும் பாடுவது என்பது சரியில்லை. எந்த காலத்திலும் அதை விருத்தமாக பாடி முடித்து விடுது, ஒரே ஒரு பாட்டை மாத்திரம். 12 திருமுறை என்று சொல்வதனால 12 திருமுறைங்கிறது சேக்கிழாரோடது, சேக்கிழாருடைய அது பயோகிராஃபின்னு சொல்லாம பயோகிராஃபி பயோகிராஃபியே. சரி சரி, ஆக இதெல்லாம் சைவர்களுக்கு வேதங்கள். முறை என்ற சொல்லுக்கு 15 மேற்பட்ட அர்த்தம் உண்டு. அதில் முறைனா வேதம், முறைனா ஒழுங்கு, முறைனா சட்டம், முறைனா புஸ்தகம், இப்படி மொத்தம் நூல். ஆமாம், நிறைய புஸ்தகம், நிறைய அர்த்தங்கள் உண்டு, அர்த்தங்கள் உண்டு. அதனால் நம்முடைய வேதங்கள். அப்போது இதை வகுத்தது யார்? நான் இதை வகுத்தது நம்பியாண்டார் நம்பி என்கின்ற சிவாச்சாரியார். அவர் நம்ம வீராணம் ஏரி இருக்கு இல்லையா? ஆமாம். அதுக்கு பக்கத்தில் திரு நாரையூர் என்கிற ஒரு தலம் இருக்குது, சிதம்பரத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது திருநாரையூர். அங்கே பொல்லாப்பிள்ளையார் எழுந்தருளி இருக்கிறார், அவருடைய அருள் பெற்றவர் அவர். அவர் தான் இந்த ராஜராஜ சோழர் பெருமான் திருமுறைகளை கண்டெடுப்பதில் ரொம்பவும் உதவியாக இருந்தவர். அவன் என்ன சொன்னால், சுவாமி நீங்களே வந்து இதற்கு பண் வரையறை செய்து விடுங்கள் அப்படின்னு சொன்னார். அவரும் ஏற்றுக்கொண்டார். ஒன்றே ஒன்று பார்க்கணும், நம்பியாண்டார் நம்பி குருக்கள், கோயில் குருக்கள், ஆகமம் படித்து கோயில் முறை உள்ள குருக்கள், பூஜை முறை உள்ள குருக்கள். அவருக்கு சங்கீதம் தெரியாதுன்னு சொல்வதற்கு நான் உரியவன் அல்ல, ஆனால் அவருடைய எல்லை ஓரளவுக்கு தான் இருக்கிறது. அது என்ன எல்லைங்கிறத அப்புறம் பார்ப்போம். அது ஒரு எல்லை இருக்குது, அதுக்குள்ளே தான் அவர் செயல்பட்டிருக்கிறார். அவர் என்ன சொன்னார், சில திருப்பதிகங்களுக்கு மேல் குறிப்பு இருக்கிறது என்ன பண்ணுன்னு, திருப்பதிகங்களில் குறிப்பு இல்லை. இப்போ தோடுடை செவி ஞானசம்பந்தர் பாடினார்னு சொன்னால் இது நட்டப்பாடையிலே நான் பாடினேன்னு குறிப்பு இருக்காது. இப்போ தீட்சதர் ஒவ்வொரு பாட்டிலும் தன் ராகமுத்திரை இருக்கும். ஆமாம், அந்த ராகமுத்திரை மாதிரி இருக்காது, எதுலேயுமே இருக்காது, தேவாரத்தில் கிடையாது, இருக்காது. ராகமுத்திரை என்பது அந்த பாட்டிலேயே அந்த ராகத்தின் பெயர் வருவது தான். அது மாதிரி அது மாதிரியோ இல்லை நான் இந்த ராகத்தில் பாண்டதோ அப்படிங்கிற குறிப்போ கிடையாது, எங்கேயும் கிடையாது. அப்படி இருக்கிற பொழுது இதை எப்படி பாடினார்
என்கிற கேள்வி வரும் இல்லையா? ஆமாம், ஏற்கனவே உள்ள குறிப்பு சொல்லவும் இருக்கு. இப்போ முன்னூறு சோசம் பதியம்னா அதில் வந்து சில ஒரு 20 பதிகத்துக்கு கொண்டு போனாலும் இருக்கிறான், மற்றத்துக்கு எப்படி பண்பகிப்பது? அதனால் ராஜராஜன்கிட்ட ஒரு விருப்பத்தை தெரிவித்தார். பெருமானே, இந்த திரு எருக்கத்தம்புலியூரில் ராஜேந்திரப்பட்டினம்னு பேர், ஸ்ரீமுஷ்ணம் பக்கமாக போகணும். ராஜேந்திரப்பட்டினத்தில் ஒரு கழுவி இருக்கிறா, அவன் ஞானசம்பந்தர் காலத்தில் இருந்து அவரோடு கூடவே தெரிந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய வம்சத்தில் பிறந்தவர். ஓஹோ, அவளுக்கு இந்த பழைய பத்ததியெல்லாம் தெரியும். அவன் மறந்து போயிருந்தாலும் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு தகுதி உடையவள், ஒரு சங்கீத பாரம்பரியம். அவளை அழைச்சிட்டு வருவான், அதுக்கு நீங்கள் உத்தரவு கொடுக்கணும், பேஷா செய்யுங்கன்னு. அப்போ அந்த அம்மா, அது மாத்திரம் போருங்களா, கிழவி மறதி இருக்கான், இல்லை அவள் பாடி காட்டினா யார் கேட்குறது, நடுக்கல் குரலில் பாடினான்னு வச்சுங்க, நீங்கள் என்ன சொல்கிறோன்னு பார்ப்பீங்க இல்லையா? ஆகையினால் அவர் என்ன பண்ணார், இசைப்புலவர்கள், தமிழ் புலவர்கள், வரலாற்று அறிஞர்கள், இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர் தேர்ந்தெடுத்து ஒரு 5-6 பேர் உட்கார்ந்து முடிவு பண்ணினதாக்கும் அந்த தேவார பதிக பண் அடைவு. இசைப்புலவர்கள், தமிழ் புலவர்கள், வரலாற்று அறிஞர்கள், இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர் தேர்ந்தெடுத்து ஒரு 5-6 பேர் உட்கார்ந்து முடிவு பண்ணினதாக்கும் அந்த தேவார பதிக பண் அடைவு. இப்போ எவ்வளவுக்கு எவ்வளோ அவங்களுக்கு நம்ம கிரெடிட் கொடுக்கணுமோ இவங்களுக்கு அந்த கிரெடிட் கொடுக்கணுமோ? நிச்சயமாக கொடுக்கணும். நம்பியாண்டார் நம்பிக்கை கொடுக்குற பொழுது அந்த அம்மா திருநீலகண்ட யாழ்ப்பாணர் வம்சத்தில் வந்த அந்த பெருமாட்டிக்கும் கொடுக்கணும், அந்த கழுவிக்கும் கொடுக்கணும். சரி, அப்போ இந்த பாட்டு எந்த நேரத்தில் அருளி செய்யப்பட்டது அப்படின்னா, இதை முடிவு பண்ணுறதுக்கு தமிழ் போலவர் தான் வரும், என்னை போல ஒருத்தன் வேணால் வரணும் இல்லையா? எனக்கு தான் அது தெரியும், எனக்கு சங்கீதம் தெரியாது, மதம் தெரியாது, ஆனால் தமிழ் தெரியும் இல்லையா? இது எந்த நேரத்தில் பாடப்பட்டது, இதுக்கு என்ன குறிப்பு இருக்குது, சங்கரார் என்ன சொல்கிறார், அதை எடுத்துட்டு ஐயா இது காலை நேரத்தில் பாடப்பட்டதுன்னு தெரிகிறது. எப்படி தெரிகிறது? ஞான சம்பந்தம் ராத்திரியே போய் தங்கி விட்டார் இங்கே மதுரையில், விடிய காலம் எழுந்து முதல் காரியம் என்ன பண்ணியிருப்பார், அவர் வைகையில் போய் நீராடி இருப்பார், நீராடி அடுத்த காரியம் என்ன பண்ணியிருப்பார், கோயிலுக்கு போவார் அல்லவா? ஆமாம், அப்படி நீராடி அப்படி எழுந்தால் இந்த காலம் மாதிரி அதிகமாக கட்டடங்கள் கிடையாது, கோயிலை மறைக்கிற மாதிரி மாளிகைகள் கிடையாது, கோயில் கோபுரம் எழுந்து நிற்கிறது. அப்போவும் கொஞ்சம் கோபுரங்கள் இந்த அளவுக்கு பெருசு இல்லைன்னாலும் ஓரளவு எழுந்து நிற்கிற கோபுரம், அதனால் அதை பார்த்த உடனே ஆஹா இதுதான் திருஆலவாயா, எங்கள் குலச்சுறை நாயனாரும் எங்கள் மங்கையர்க்கரசியாரும் இருந்து தொண்டு செய்கிற இடமா அப்படின்னு அவர் மனசில் ஒரு விம்மிதம், ஒரு புரிப்பு, ஒரு அதிசய உணர்ச்சி. அதோட அத்தனாருமையோடு என்புருகின்ற ஆலவாய் ஆவதும் இதுவே அப்படின்னு அந்த குறிப்பு. அவ்வளவு ஒன்று நான் இதில் பாடினேன்னு எழுதலை. நேரம் அறி, அதாவது காலம் அறிதல், பொழுது அறிதல்னு மெட்டு அமைக்கிற பொழுது இதெல்லாம் பார்க்கணும்னு ஒரு விதி இருக்குது. எங்கே இருக்குன்னா பஞ்சமரபுன்னு ஒரு நூல், அந்த பஞ்சமரபு நூலில் இதெல்லாம் இருக்கு. பொழுது அறிதல், சுவை அறிதல். இப்போ நம்ம வந்து பொழுதும் சுவையும் அறிந்து நேர சீர்காழிக்கு போவோமா? இப்போ எந்த விதமான குறிப்பும் அதிகம் தேவைப்படாத ஒரு பாட்டு தேவாரத்தின் முதல் பாட்டு தோடுடைய செவியன். இந்த பாட்டை வந்து நீங்கள் நட்டப்பாடையில் பாடுறதா சொல்லுவாங்க, இப்போது கம்பீர நாட்டையில் பாடக்கூடிய ஒரு பாட்டாக இருக்குது. அந்த கம்பீர நாட்டையினுடைய கம்பீரத்தை நீங்கள் கொஞ்சம் காட்டுங்களேன். திருச்சிற்றம்பலம் தோடுடைய செவியன்
செவியோடுடைய செவியோடுடைய செவியோ தோடுடைய செவியோ விடையறிவோர் தூவணி மதிசோடி தோடுடைய செவியோ விடையறிவோர் தூவணி மதிசோடி காடுடைய சுடலை சுடலை பொடி பூசியம் உள்ளம் கவர்கள் வல் காடுடைய சுடலை பொடி பூசியம் உள்ளம் கவர்கள் வல் கேடுடைய மலராடுடைய மலரா கம்பீர் நாட்டை வந்து அஞ்சு ஸ்வரங்கள் உள்ள ஒரு ராகம், ஆதார ஷட்ஜம், அப்புறம் காந்தாரம், மத்தியமம், பஞ்சமம், அப்புறம் நிஷாதம். ஸோ தைவதமும் ரிஷபமும் வர்ஜம் கிடையாது. ச கம ப நி ச சனி ப மக ச அப்படின்னு அமைஞ்ச ஒரு ராகம். நாட்டைன்னு ஒரு ராகம் உண்டு, சரி இன்னொரு ரிஷபம் உண்டு, அது இல்லாமல் ச க ம ப நி ச நி ப ம க ம க ச. அது ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன், எதுக்கு இந்த பன்னீர் திருமுறையில் ஞான சம்பந்தருக்கு முதல் இடம் கொடுத்துருக்காங்க? முதல் முதலில்
தமிழ் வேதம் அருளி செய்தவர் ஞானசம்பந்தர். ஞானசம்பந்தர் இறைவனாலே ஆட்கொள்ளப்பட்ட பின்னால தான் திருநாவுக்கரசருக்கு இறைவனுடைய திருவருள் கிட்டியது. நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப அற்புதமான கேள்வி. இங்கே என்ன நினச்சி கேட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. உண்மையிலே ரொம்ப அதிக அற்புதமான கேள்வி. ஞான சம்பந்தருக்கு தான் முதன் முதலில் இறைவன் திருவருள் செய்தான். அதற்கப்புறம் தான் திருநாவுக்கரசருக்கு. அப்போ திருநாவுக்கரசருக்கு எத்தனை வயது இருக்கும்னு நினைக்கிறீங்க? 55 தாண்டிவிட்டார். திருமேனி தன்னில் அசைவும். அவர் சிதம்பரம் வருகிற பொழுது உடம்பில் கொஞ்சம் நடுக்கம் வந்துட்டுது. அதனால 55 தாண்டின ஒரு வயசு. ஏன்னா அதுக்குள்ளதாக வந்துடும் சில பேருக்கு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அவர் உடம்பை போட்டு வருத்தினவர். ஜெயினாக இருந்தப்போ ஜெயின சமயத்தில் பட்டி கிடந்தே உடம்பை போட்டு வருத்திருப்பார். அந்த மாதிரி வருத்தினவர் அவர். அப்போ இந்த தோடுடைய செவியனுங்கிறது ஞான சம்பந்தம் ரொம்ப சிறு வயதிலேயே. ஆமாங்க, 3 வயசு. 3 வயது நடக்கிற பொழுது அந்த மாதிரி. அது கொஞ்சம் கேட்கலாமா? கேளுங்க. தோடுடைய செவியன் நீங்கள் சொல்லுங்கள். இந்த பாட்டு விடையேறி ஓர் தூ வெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி. அப்புறம் பாருங்கள், சுடலை பொடி பூசி உள்ளங்கவர் கல்வன். ஒரு காட்சியை விவரிக்கும் பொழுதே கண் முன்னாலே இந்த காட்சி. உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான் நான்முகன் முனி நாட்பணிந்து ஏத்த அருள் செய்த வீடுடைய பிரம்மாபுரம் ஏவிய பெருமான் இவன் என்றேன். தோடுடைய செவியன். ஏன்னா இடபாகத்தில் உமை இருக்கிறார், அதனால் தோடுடைய செவியன். நம்முடைய அரைகூலம் முதன் முதல்ல கேட்பது எது? இறைவனுடைய செவி. நம்முடைய அனைவர் சார்பிலும் நம்முடைய அறற்றல்கள் எல்லாவற்றையும் சேர்த்து ஞான சம்பந்தர் நமக்காக இசைக்கிறதுனால அது முதல்ல தோடுடைய செவியன். அந்த செவியில் போய் சொல்லலாமா? அப்படி அனுமதி உண்டா? நல்லா சொல்லலாம், நல்லாவே சொல்லலாம். அது அம்பிகை தானே இருக்கு. ஆமாம், அம்பிகை தானே பால் கொடுத்தது. அதனால அவளுடைய பாகத்தை சிறப்பித்து முதல்ல சொல்லலாம். இன்னொன்று, எப்பவுமே அம்மா மூலமாக அப்பாவை அணுகிறதுல எத்தனையோ வசதிகள் உண்டு. ஒரு பரீட்சை பேப்பரில் கையெழுத்து வாங்குறது இருந்தால் கூட அம்மா முகவாயை கெஞ்சி அம்மா மூலமாக அப்பா கிட்ட கையெழுத்து வாங்குறோம். அதனால போகணும், அம்மா மூலம் அப்படித்தானே போகணும். சாஸ்திரம் எப்படின்னா, தாயுடன் சென்று பின் தாதையை கூடி அந்த தாயையும் மறந்து எய்யும் அதே நிட்டு. தாய் கூட ஓரளவுக்கு தான் வருவா. அதில் ரொம்ப விவரிச்சு இங்கே சொல்ல முடியாது. ஒரு எல்லை வரைக்கும் தான் வருவா. அப்புறம் அவனாச்சும் அவன் மனைவியாச்சும். செவியில் கூவல் விழுந்ததால் தான் அம்மாவுடைய நெஞ்சில் பால் சுரந்தது அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்லலாம். காயத்ரி மந்திரம் வந்து எதில் ஆரம்பிக்கிறது? தத் தத் சவிதூர வரேண்யம். தத் தகரத்தில். அது ஏதோ பெரியவங்க வந்து சம்ஸ்கிருதத்தில் வச்சுட்டு போயிட்டாங்க. விஸ்வாமித்ர முனிவர் பண்ணிட்டு போயிட்டார். நான் தமிழாலே வேதம் செய்ய போகிறேன். அதே விஷயத்த தான் இங்கே சொல்ல போகிறேன். அதனால் அந்த தகர எழுத்தில் ஓங்காரத்தை கொண்டு போய் வச்சு தோடு உடைய என்ன அழகாக இருப்பார். பல்லுயிரும் கழிகூற தம்பாடல் பாமரர்பால் செல்லுமுறை பெறுவதற்கு திருச்செவியை சிறப்பித்தார் சேக்கிழார். இந்த விடை ஏறிங்கிறது விடை ரிஷப வாகனம்ங்கிறது அறம் தர்மம். அது பல்லுயிரும் போய் அனுபவிக்கிறதுக்காக. அது மாதிரி நமக்காக இறைவன் வந்து எல்லா உயிர்களையும் உடம்புகளையும் வியாபித்திருக்கிறான். அதனால் அவர்களுக்கெல்லாம் போய் சேரணும்னா திருச்செவியில் போட்டால் எல்லாருக்கும் போய் சேரணும். விடை வந்து அறம், இறைவனுக்கு அறம் தர்மம் தான் வாகனம். காடுடைய சுடலை பொடி பூசி, இதெல்லாம் உடம்பு முழுக்க சாம்பல் பூசி இருக்காரு. இதில் என்னென்னா சிறப்பு, விடையேறி அப்படிங்கும்போது சிருஷ்டி படைத்தல் தெரிகிறது. மதிசூடி சந்திரனுக்கு அபயம் தந்ததால் ஸ்திதி அல்லது காத்தல் தெரிகிறது. பொடி பூசிங்கிறது சமகாரம் அழித்தல் தெரிகிறது. உள்ளம் கவர் கல்வன் எல்லாவற்றிலும் இருந்தாலும் யார் கண்ணுக்கும் புலப்படாமல் இருப்பதால் மறைத்தல். ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த பிரம்மன் வந்து மீண்டும் படைப்பு தொழிலை செய்வதற்காக அனுமதி கேட்கும் போது அருளுகிறார். அப்ப அருளுதல் இறைவனுடைய 5 தொழிலும் இந்த ஒரு பாட்டிலே சொல்ல. 5 தொழில் தான் சைவத்துக்கு ரொம்ப முக்கியமானது. மற்ற சமயங்கள் எல்லாம் 3 தொழில் தான் சொல்லும். சிருஷ்டி ஸ்துதி சம்ஹாரம் தான். சைவம்,
சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோபவம் அனுகிரகம். இந்த திரோபவம் என்பது என்னன்னு கேட்டால், இந்த உடம்பை தான் ஆண்டவன் படைக்கிறானே ஒழிய உயிரை படைக்கலை. உயிர் கடவுளை போலவே அனாதி, அது படைக்கப்படுகிற பொருள் இல்லை. எனக்கு இந்த உடம்பை அவன் படைத்து கொடுக்குறான். உடம்பு என்பது இந்த உலகத்தினுடைய ஒரு பகுதி, அதை எனக்காக படைத்து கொடுத்தான். நான் என்பது என்னுடைய உயிர் ஆன்மா. அப்போ நான் எங்கே எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னா, இந்த வேலையை அவன் செய்கிறான், நானாக வரல. அதனால் இந்த கூட்டுக்குள்ளே என் உயிரை கொண்டு போய் புகுத்துவதற்கு பாருங்க, அந்த புகுத்துவதற்கு பெயர் திரோபவம். திரோபவம், ஆமாம். அந்த திரோபவத்திலேருந்து அது எதுக்காக கொடுக்குறான்னு சொன்னால், இதை பக்குவப்படுத்துறதுக்காக. பள்ளிக்கூடம் என்கிற சிறைக்கு தந்தையே என்ன அனுப்புகிறான், குழந்தைய அதுக்கு பிடிக்குமா பள்ளிக்கூடத்துக்கு போய் பாடம் படிக்கிறது இல்லையா, கட்டி போட்ட மாதிரி இல்லை, அது நல்லபடியாக வரணும், என்ன போல வரணும் நினைக்கிறேன். தோடுடைய செவியனை ஒரு பாடலில் அடைப்பதற்கு அவரால் முடிந்தது. அந்த பாடலுக்கான விளக்கத்தை நாம் ஒரு வாழ்நாள் முழுவதும் கூட செலவழித்தாலும் அடைக்க முடியாது என்ற உணர்வோடு இந்த அமர்வை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.